அடிப்படையில் ஆளுநரும் அது அரசியல் செய்வதில் அவரும் ஒரு பார்ட்டியாக இருக்கிறாரு. பல்வேறு பாஜக அதிமுக இடையேயான பேரம் பேசுவதில் அதற்கான ஒரு முயற்சியில் அவரும் ஒரு பங்குதாரராக இருக்கிறான்னு சொல்லி மனுஷபுத்திரன் குற்றச்சாட்டுறார். அதில் ஒரு முகாந்திரம் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. மனுஷபுத்திரன் அவர்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குதா? இல்லை, ஏன்னா அது அரசியல் காரணமாக கூறப்படுறதா நான் பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, அந்த ப்ரெஸ் ரிலீஸை எல்லாருமே பார்க்க முடியும், பொதுத்தளத்தில் தான் இருக்குது. அந்த 6/7/2023 நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸை மட்டும் பார்த்தீங்கன்னா, அண்ணன் மனுஷபுத்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி ஆளுநர் வந்து அதை ரிசீவ் பண்ணலை அப்படின்லாம் சொல்லலை. நான் இன்ஃபர்மேஷன்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கோம் எங்கள் ஆஃபீஸில், ஆனால் இந்தந்த டாக்குமெண்ட் தேவையான டாக்குமெண்ட் அது இல்லை அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க. இது கேசி வீரமணியை பற்றி விஜிலன்ஸ் ரிலேட்டடோட ஃபைனல் ரிப்போர்ட் இல்லை அப்படின்னு, அந்த ஃபைனல் ரிப்போர்ட் இல்லாதனால நாங்கள் ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படின்றது. அதுக்கப்புறம் ரிமைனிங்க்கு நான் லீகல் ஒப்பீனியனுக்கு கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விஜயபாஸ்கர் அவர்களை பற்றி சொல்லும்போது, தமிழ்நாட்டில் ஃபைல் பண்ண கேஸுக்கான எந்த ரிக்வஸ்ட்டும் கேட்கல, சிபிஐக்கான கேஸுக்கு ப்ராசிக்யூஷனுக்கு பர்மிஷன் சாங்ஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒட்டு மொத்தமாக இல்லை, எந்த இன்ஃபர்மேஷனும் வரல, நான் எதுக்கும் கிராண்ட் பண்ண முடியாது அப்படின்றது ஆளுநரோட இன்ஃபர்மேஷன் கிடையாது. இல்லை, ஆளுநர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா, இல்லை அதுதான் அவர் அவர் கேட்டிருக்கிறது தான் அவர் சொல்கிறாரு. ஆளுநர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா, ஊழலுக்கு எதிராக நான் செயல்படணும். செந்தில் பாலாஜியை நீங்கள் அமைச்சரவையில் வச்சுருந்தீங்கன்னா, ஒரு ஊழல் குற்றச்சாட்டப்பட்ட அமைச்சரை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, இது வந்து அரச இயந்திரமே செயல்படாமல் போயிடும் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கிறார். அதை மக்கள் வரவேற்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதே ஸ்டாண்டை தான் எல்லாருக்கும் எடுக்கணுமா இல்லையா? விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் பற்றி எனக்கு தகவலே நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி பல மாதங்களாக அவர் எப்படி சும்மா இருக்கலாம்? அதே அது மட்டும் இல்லாம, கேசி வீரமணி குறித்து ஃபைனல் ரிப்போர்ட் வரலன்னு சொல்லிட்டு செப்டம்பர் மாசம் அனுப்புனது கோப்புக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் சும்மா இருந்தார்னா, அப்ப ஊழலை குறித்து அவர் அதிமுக அமைச்சர்கள் செய்த ஊழல் குறித்து அவர் கவலைப்படல நினைக்கணும். இதுதான், இது மக்களுக்கு கொடுக்கப்படுற தவறான தகவல். என்னன்னா, எல்லாருமே பொதுத்தளத்துல போய் பார்க்கலாம், எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் வந்து எப்ப ஃபைல் பண்ணப்பட்டதுன்னு உங்க தொலைக்காட்சியில நீங்க வந்து அந்த நியூஸை கொடுத்துருக்கீங்க. May 21, 2023 ஒரு மினிஸ்டர் மேல ஃபைல் பண்ணப்பட்ட சார்ஜ் ஷீட், இன்னொரு மினிஸ்டருக்கு May 26, 2023 இந்த ரெண்டு தேதியில தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ப்ராசிக்யூஷனுக்கு சார்ஜ் ஷீட்டுக்கு முன்னாடியே பர்மிஷன் யாரும் கேட்க மாட்டாங்க. செப்டம்பர் மாசம் போன வாட்டி கேட்டாங்கன்னா, மன்னிக்கணும், முடிச்சேன், ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் பிரேக் ஆகக்கூடாது. செப்டம்பர்ல பர்மிஷன் கேட்டாங்கன்னா இந்த சார்ஜ் ஷீட்டு கேட்டிருக்க முடியாது, ஏன்னா இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டதே மே மாசத்துல தான். இந்த ரெண்டு சார்ஜ் ஷீட்டும் இந்த வருஷம் மே மாசம் சொல்றீங்களா? இந்த வருஷம் மே மாசம். அதனால இல்ல, அது வந்து நியூஸ்ல வந்திருக்கு. வேற கேஸ் நீங்க சொல்றது இல்ல, அடிப்படையில இந்த கேஸ் இல்ல சார். இப்போ செப்டம்பர் மாசம் கோப்புகளை அனுப்புறாங்க. ஆளுநர் வந்து இன்னைக்கு வரைக்கும் காத்து, அதாவது இந்த மாசம் வரைக்கும், ஜூலை மாசம் வரைக்கும், ஜூன் மாசம் வரைக்கும் காத்து இருந்துட்டு, ரகுபதி அவர்கள் சட்டத்துறை அமைச்சர் ஒரு கடிதம் எழுதுனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து தகவல் இல்ல, தகவலை கொடுங்கன்னு சொன்னா, அப்போ வந்து ஆளுநர் வந்து ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையில முனைப்பு காட்டுறாரா இல்லையா, இல்ல பாரபட்சம் காட்டுறாரா இல்லையா? இல்ல, இரண்டு விஷயங்கள் நம்ம பாத்துக்கலாம். ஒண்ணு, இன்டர்னல் கம்யூனிகேஷன் என்னவா இருந்திருக்கு நமக்கும் தெரியாது, அவங்களும் யாரும் வெளிப்படையா எதுவும் சொல்லல, மந்திரியும் சரி ஆளுநரும் சரி. அதனால நம்ம அந்த இதுக்குள்ள போக முடியாது. அதாவது போதுமான கோப்புகள் இல்லைன்னா கிட்டத்தட்ட 300 நாள் ஆகுது கொடுத்து. சரி, ஆளுநர் ஒண்ணு, இதுல வந்து போதுமான டாக்குமெண்ட் இல்ல அப்படின்னு ஒண்ணு, ஊழல் செய்தார்கள் அப்படின்ற எல்லாருமே தண்டிக்கப்படணும். ஊழல் செய்தார்கள் என்று யாரெல்லாம் நம்ம சந்தேகப்படுறோமோ அவங்களுக்கெல்லாம் தக்க ஆதாரம் இருந்து, முகாந்திரம் இருந்த வழக்கா இருந்தால் எல்லாருமே விசாரிக்கப்படணும். அதுல வந்து எந்த கட்சி, அது பாஜகவா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அதிமுக சரி, பாரபட்சம் கிடையாது. ஏன்னா கடைசியில மக்களுக்கு நல்லது நடக்கும். இந்த ஆளுநரும் அதே நோக்கில பாக்கணும்ல. அதான் நான் ஆளுநரோட இதுக்கு வந்துடுறேன். ஏன்னா ஆளுநரோட செயல்பாடு ஏற்கனவே மத்திய பிரதேஷ் ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் கேஸில் வெளிப்படையாக வந்துருச்சு. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேஸை இம்பார்ஷியலாக அந்த ஸ்டேட்டோட இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் டீல் பண்ண முடியுமா, அந்த ஸ்டேட்டில் வந்து கேஸ் நடத்தப்பட்டால் இம்பார்ஷியலாக நடத்த முடியுமா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நடத்த முடியுமா இல்லையான்னு, இதே மாதிரி ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களோட வழக்கு அவங்களோட தலைவர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் இங்கே நடத்த முடியாது. விதிவிலக்குகளை நீங்கள் உதாரணமாக காட்டாதீங்க. இங்க பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம், தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு குற்றம் நடக்குது, முடிச்சிடும் மனுஷபுத்திரன் அவர் முடிச்சிடும். தமிழ்நாட்டுல ஒரு குற்றம் நடக்குது, மனுஷபுத்திரன், தமிழ்நாட்டுல ஒரு குற்றம் நடக்குது, அந்த குற்றத்தை தமிழ்நாட்டுல விசாரிக்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்லாங்க. எல்லாமே அப்புறம் கர்நாடகாவிலயும் கேரளாவிலயும் நடந்துகிட்டு இருக்கணும். அப்ப அங்க இருக்க வழக்குகள் எல்லாம் இங்க நடக்கணும். அப்ப நிர்வாகமே வந்து சம்பித்து போயிடும். அதெல்லாம் ஆளுநர் முடிவு பண்ண வேண்டியது இல்ல இல்லையா? இல்ல, மன்னிக்கணும், அதனால தான் நான் எம்பி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கேஸை கோட் பண்ணேன். 2004 உச்சநீதிமன்றம் வந்து கொடுத்துருக்க தீர்ப்பே வந்து அவங்க எல்லா கேஸ்லையும், நான் இன்னொரு இதுல
நடக்குமா இல்லையா அப்படி நிர்ணயிக்கிற உரிமை அந்த ஆளுநருக்கு இருக்கு. அதற்காக அவங்க லீகல் அட்வைஸ் கேட்டிருக்காங்க. அப்படி அதற்கான பாசிபிலிட்டி இல்ல அப்படின்னா அவங்க வந்து வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்ற தவறாகவே இருக்காருன்னு வச்சுப்போம் வச்சுப்போம் மற்ற மாநிலங்கள்ல உயர் நீதிமன்றத்துக்கு அணுகி இந்த மாதிரி ஆளுநர் தவறாக இருக்கிறார், அவர் வந்து எந்த செயல்பாடும் காட்ட மாட்டேங்கிறாரு, இம்பார்ஷியாலிட்டி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இல்ல இம்பார்ஷியாலிட்டி இந்த கேஸ்ல கவர்னர்கிட்ட இருக்கு, அதனால நீங்க அவரை சாங்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு காரண நிர்ணயம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மற்றது கேட்டிருக்காங்க. ஏன் இன்னைக்கு திமுக கேட்கல அப்படின்னா, ஏன் இன்னைக்கு வந்து வெறும் மாஸ் மீடியா மூலம் சோசியல் மீடியா மட்டும் பேசுறாங்க, கோர்ட்டை அணுகல அப்படின்னா, ஏன்னா இந்த ஆளுநர் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறது ப்ரொசீஜர்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்னா, அப்ப தவறா இருக்கு. என்ன பண்ணனும்ங்கறத ராமசாமி ஐயா சொல்ல கூடாது. ஆளுநர் இதை பண்றது சரியா தப்பாங்கறத ஒரு சாமானிய மனிதனா உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணலாம் இல்ல உங்களுக்கு இல்லங்க டிசைட் பண்ண முடியாது. திருப்பி ஏன் பண்ண முடியாது? அவர் சட்டவிரோதமா நடக்கறாரு. திருப்பி அவர் சட்டப்படி நடக்கிறதுக்கு தான் இந்த கடிதம் எழுதிருக்கீங்க. எங்க சட்ட அவர் அதாவது மனுஷபுத்திர பிரியம் முதற்கட்ட பார்வை பாருங்க. எந்த எக்ஸ்பிரஷனும் கேட்காம ஒரு பில்ல வச்சுக்கிட்டே இருப்பாரு, இந்த மாதிரியான ஒரு இசைவு கேட்கற ஒண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாருன்னா அப்ப எப்படி சார் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணும்? ஊழல் ஒழிப்புத்துறை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும்?